ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கசகசால பாயாசம்ங்க. ஒரு அருமையான, ரொம்ப ட்ரெடிஷ்னலான பாயாசம், ரொம்ப டேஸ்டா, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பன்னீராட்டம் இருக்கும், அவ்வளோ அருமையா இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு இல்லைங்களா, எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கசகசா பாயசத்துக்கு நான் இந்த டம்ளர்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 100 மில்லி டம்ளர் எடுத்திருக்கேன். இப்ப இதுல நிறைய கசகசா எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு, ரெண்டு தரம் கழுவிட்டு நாம இதை உடனே அரைச்சி உடனே நாம செஞ்சிடலாம். இது ஊற வச்சோம் அப்படின்னா டைம் பத்தல அப்படின்னா, அதாவது ஒரு ஊற வச்சோம் அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அது மாதிரி நம்ம ஊற வைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் எப்பவுமே இப்படிதான் செய்யறேன். இப்ப வந்து இதை நாம இது மாதிரி கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கையில வந்து இருத்த முடியாது. இது மாதிரி ஸ்ட்ரெயினர் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இது மாதிரி கழுவி எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம ஒரு 2 தரம் வேற வேற தண்ணி ஊத்தி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கல் ஏதாவது இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா, பாத்திரத்துல வந்து தண்ணி ஊத்திட்டு இது மாதிரி ஆட்டினீங்க அப்படின்னா அந்த சன்னமான மண் வந்து கீழே இறங்கிடும். இது மாதிரி நாம இதுல அப்படியே பாத்திரத்தை ஆட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மண் அப்படியே நின்று போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இந்த தண்ணி எடுத்து நாம இதுல ஊத்திக்கலாம். இதே தண்ணியை வச்சு மறுபடியும் இன்னொரு தரமும் அதே மாதிரி கலைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த மண்ணும் ஒன்னு இருக்காது உங்களுக்கு. பாருங்க இப்படி நாம இப்படி ஆட்டும் போது நான் தாராளமா அப்படியே அழகா நின்று போயிடும். இது நல்ல சுத்தமான கசகசாவா இருக்கு, அதனால ஒன்னும் நிக்கல. இப்ப இதை வந்து நாம அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுக்கு வந்து பால் ஊத்தி நான் அரைக்க போறேன். இதுக்கு பால் மட்டும்தான் நான் ஊத்தி அரைப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பால் ஜாஸ்தி செலவு அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம். இப்ப மிக்சியில வந்து நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கணும். எடுத்ததுமே பால் ஊத்திடக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் ஊத்தி அரைக்கணும். இப்ப இதுக்கு பால் ஊத்தலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 டம்ளர், அதாவது எந்த அளவுக்கு நம்ம கசகசா எடுத்திருக்கோமோ அதுல வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் பிடிக்கும். இப்ப வந்து நான் பால் இதுல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் ஒட்டா ஊத்தி அரைக்க கூடாது. இப்ப இதை அரைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம ஒவ்வொரு தரம் ஓபன் பண்ணும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நாம உள்ள தள்ளி விட்டு அப்புறம் அரைக்கணும். இப்ப நம்ம பால் வந்து ஊத்தும் போது நம்ம கையில இருக்கிறது அப்படியே நம்ம இதுல தள்ளி விட்டோம் அப்படின்னா, பால் கையில விட்டு அப்படியே நம்ம அதுல கழுவி விட்ட மாதிரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இதுல இருக்கிறது எல்லாமே அதுல வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் அதுவும் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நாம இப்படி பால் இதுல ஊத்தி, இதுக்கு வந்து நான் அளவெல்லாம் வைக்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்புல கலந்து வைக்கும் போது நம்ம அளவு பார்த்துக்கலாம் எப்படின்னு, எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இதுக்கு நான் முந்தையே சொன்ன மாதிரி மொத்தமும் பால் வேணாலும் ஊத்தலாம், தண்ணி வேணாலும் கொஞ்சம் கலந்துக்கலாம். பால் ஊத்தும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப வந்து பதம் பார்த்துக்கோங்க. எப்படி அப்படின்னா, அதாவது மெதிப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனா மெதிப்பட்டு இருக்காது. அது நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நாம அது மாதிரி ஏமாறுறது உண்டு, ஏமாந்து போறது உண்டு. இப்ப பாருங்க இது மாதிரி நல்லா நைஸா இருக்கணும். தட்டுப்படணும், தட்டுப்படாமையும் இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். இது மாதிரி நல்லா நைஸா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாம சாப்பிடும் போது அந்த நல்லா இருக்கும், அதாவது மெல்றதுக்கும் இருக்கும், அட் த மெயின் டைம் நல்லா நைஸா மெதிஞ்சும் இருக்கும். இப்ப இத வந்து நம்ம பாத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டு அந்த திக்னஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ வந்து மிக்சியில இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து ஊத்தி இருக்கேன் நான். இப்ப இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குங்களா, இதோட இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஊத்திக்கலாம். இந்த அளவு ஊத்தி இப்ப வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு இது இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருந்தா உங்களுக்கு வெந்து அந்த தண்ணியும் கசகசா வேக வேக வச்ச பாயசமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த கரெக்டா இந்த திக்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதை விட தண்ணி ஊத்திடாதீங்க, தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சக்கரை வந்து இதுக்கு இப்போ 1 டம்ளர் நான் கசகசா எடுத்திருக்கேன் அப்படின்னா 1.5 டம்ளர் வரைக்கும் எடுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து எங்க ரெண்டு பேர், நாங்க வீட்டுல ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே
அந்த கஷாயம் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப உடம்பு ஹீட்டா இருக்கிறதால இப்ப இந்த கசகசா பாயசம் சாப்பிடும் போது நல்லா ஹீட் குறையும். இந்த ஹீட்டால வந்து இரும்பல் கிளம்பி வருது. அந்த ஹீட் குறைக்கிறதுக்கோசம் நாங்க இப்ப இந்த கசகசா பாயசம் செஞ்சிட்டு இருக்கோம். அந்த டைம்ல வந்து நாம சுகர் வந்து கம்மியா போட்டுக்கிறது பெட்டரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்றேன்னு உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு நாம இதை அடுப்பு மேல வச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சன்னமா அடுப்பு எரிய விட்டு அதுல நாம இந்த பாயசத்தை பண்ணணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கலந்து விட்டுட்டு கரண்டியை எடுத்துடுங்க. இன்னும் இதுல வந்து பரிமாறும் போது தான் நமக்கு கரண்டி வேணும். இதுக்கு மத்தியில நம்ம இந்த கரண்டி போடக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம ஏதாவது தோசை கரண்டி இது மாதிரி ஏதாவது ஒரு தோசை கரண்டி வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து நம்ம ஒரு தரம் கலந்து விட்டாச்சு, நல்ல சக்கரை இதெல்லாம் கலந்துடும். இப்ப இனிமே வந்து நம்ம இப்படி வச்சு கரண்டியை கலக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இது மாதிரி நான் சொல்ற மெத்தட்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அருமையா அல்வாவாட்டம் இருக்கும் பாயாசம், கெசகசா பாயாசம். இப்ப இதுலயே வந்து சமையல்காரங்களோ இல்ல சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இது மாதிரி கலக்கறதுக்கு நேரம் பத்தாம முந்திரி போட்டு அரைச்சிடுவாங்க. முந்திரி போட்டு அரைக்கும் போது நார்மலா ஒரு பாயாசம், பால் பாயாசம் மட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, இந்த சுத்தியும் உங்களுக்கு ஏந்திரிக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி ஏந்திரிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அனல் கம்மி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அனல் கம்மி பண்ணிட்டு இப்ப மீடியம்ல ஹைல இருந்துச்சு, இப்ப நான் மீடியம்ல வச்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வரும்போது இனிமே வந்து ஒரு இது சுத்தியும் நல்லா கொதி வர்ற வரைக்கும் இப்ப கரண்டியை வச்சு இவ்வளவுதான் ஆசிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இது வந்து பக்கா ட்ரெடிஷ்னலான பாயாசம். எங்க மாமியார் இப்படிதான் செய்வாங்க, அதே மாதிரி செய்யறேன். இது மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு டேஸ்டோட இருக்கும். இப்ப கரண்டியை வந்து நம்ம இது மேலேயே இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தரம் இது மாதிரி நம்ம கலந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி கலந்து விடணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி கலரி விட்டு அப்படியே மேல குவிஞ்சி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல வந்து நம்ம மூடி வைக்கணும், அனல் கம்மி பண்ணி மூடி வைக்கணும். இப்ப அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி அடிக்கடி அந்த இடத்துல, இப்ப வந்து நான் 5 இடத்துல மிக்ஸ் பண்ணேன் இல்லைங்களா, இப்ப வந்து இப்படி நாம செஞ்சோம் அப்படின்னா இந்த ஆப்போசிஷன் டைரக்ஷன்ல நம்ம செய்யணும். ரொம்ப நிதானமா இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பாருங்க, எல்லா பக்கமும் உங்களுக்கு பொங்கி வர ஆரம்பிக்குது. இப்ப இது கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இப்போ வந்து நான் அந்த குமிஞ்சி வர்ற வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுத்தியும் அப்படியே குவிஞ்சி வருது பாத்தீங்களா. இது மாதிரி அப்பப்போ நாம இது மாதிரி லைட்டா இப்படி நாம செய்யும் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயசம் வந்து பன்னீர் எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நிதானமா கரண்டி இது மாதிரி நம்ம அசைச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப பாருங்க, இது சுத்தியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல வந்து நாம அனல் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி, இப்ப நான் வந்து ஹையை விட கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கம்மியா வைக்கணும். கம்மி வச்சுட்டு நாம இப்படி பாருங்க, இன்னும் நான் கம்மி வைக்கிறேன். அனல் கம்மி பண்ணிட்டு இப்படி நாம மூடி வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காத்து போற மாதிரி வைக்கணும். இது வந்து அப்படியே விட்டுடக்கூடாது. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இன்னொரு தரம் கலந்து விடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை வாசனை, இதுல இருக்கிற பச்சை வாசனை, அந்த கெசகசாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நாம கலக்கணும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஒரு தரம் கலந்து விடலாம். அடி பிடிக்காம இருக்கணும் இது மாதிரி. அதுக்கோசமே இது மாதிரி நம்ம கலந்து விடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கனமான பாத்திரமா செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க அப்படியே அல்வா வாட்டம் இருக்கும். பாத்தீங்களா, அவ்வளோ அருமையா இருக்கும். அப்படியே பன்னீர் ஆட்டமா இருக்கும், ஒரு லைட் ப்ரௌன் கலர் பன்னீர் ஆட்டம் இருக்கும். அவ்வளோ அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சு, செகண்ட் 5 மினிட்ஸ். பாத்தீங்களா எப்படி இது மாதிரி நம்ம திறக்கும் போது எப்படி இருந்தது பாத்தீங்களா. இது மாதிரி குவிஞ்சி நல்லா வேகணும். இது மாதிரி வேகும் போது தான் உங்களுக்கு அதுல இருக்கிற பச்சை வாசனை போகும். இந்த பாயாசம் வந்து ஒரு 15 to 20 நிமிஷம் ஆகுது வேகணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வெந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப வந்து நான் உங்களுக்கு டிப்ஸ் டைம், எப்படி இந்த கெசகசாவை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க அடி பிடிக்குது, அதனால நான் அனல் இன்னும் கம்மி பண்ணிட்டேன். இது மாதிரி ஆயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தரம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கூட நமக்கு
தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இனிப்பு போட்டுடாதீங்க, அது வந்து உங்களால மிக்ஸ் பண்ண முடியாது, நல்லாவும் இருக்காது அது. அதனால மத்தியில இனிப்பு போடுறது வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த கெசகசா வந்து வாய்ப்புண்ணா இருக்கும்போது, அப்புறம் வந்து சிலர் ஹீட்டா, அதாவது காரம் ஜாஸ்தி சாப்பிட்டு வயிறு எரியும், வயிற்று புண்ணு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில ஏந்திரிச்சதுமே வெறும் கசகசாவை வாயில மெண்டலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வந்து வாய்ப்புண்ணு அதிகமா இருக்கு அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல நீங்க அந்த கெசகசாவை நைட்டு படுக்க போகும்போது ஊற வச்சுட்டு காலையில பால் ஊத்தி மிக்சியில அரைச்சி சர்க்கரையெல்லாம் எதுவும் போட வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சாப்பிட்டுடலாம். இது சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டீ காஃபி ஏதாவது எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் கழிச்சு காஃபி டீ ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டால வர்ற வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, வயிற்று எரிச்சல் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஒரு அருமையான கெசகசா வந்து ஒரு அருமையான மருந்து, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திறந்து பார்க்கலாம் பாத்தீங்களா, தண்ணி தனியா பாயசம் தனியா பிரியுது, அதாவது வேக வச்ச கெசகசா. இதுவே முந்திரி போட்டு அரைச்சோம் அப்படின்னா இது மாதிரி தண்ணி பிரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பிரியாம அப்படியே ஒரு பாயசம் மட்டுமே இருக்கும். இது மாதிரி சாப்பிடுறது ரொம்பவும் டேஸ்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சூடு ஆறினப்புறம் நாம எடுத்து சாப்பிடும்போது அப்படியே அவ்வளோ அழகா இருக்கும், பன்னீராட்டம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி பிரிய ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதே மாதிரி சன்ன அனல்ல வேக வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வேக வச்சு இறக்கினாதான் இது அந்த பச்சை வாசனை இல்லாம நல்லா இருக்கும். இப்ப இதே வந்து இன்னொரு இப்ப வந்து இது மாதிரி வர ஆரம்பிச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 3 மினிட்ஸ் ஆன அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணலாம். இப்ப நம்ம திறந்து பாக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன 3 நிமிஷம் ஆயிடுச்சு, தட்டு சூடா இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க பாருங்க எவ்வளவு நல்லா ஆயிருக்கு. இப்ப இது பாயசம் ரெடி ஆயிடுச்சு, இப்ப நாம இது சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாம வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் உடனே எடுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறும் போது கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நாம அது மாதிரி மூடி வைக்கும் போது பாருங்க, உங்களுக்கு இன்னும் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் நல்லா, அதாவது சுத்தியும் இடம் விட்டு நல்லா பாருங்க, இந்த சுத்தியும் இடம் விட்டு அருமையா இருக்கும். ஒரு பாத்திரத்துல பன்னீர் நாம செஞ்சோம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு ஒரு அருமையான பக்குவமா இருக்கும், டேஸ்டும் அவ்வளவு நல்லா இருக்கும். இது இப்ப நாம எடுக்கும்போது கரண்டி போட்டு இப்படி எடுக்க கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், சைட்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா எல்லாரும் சாப்பிடும் போதும் அதே மாதிரி நல்லா இருக்கும் பாருங்க. இது மாதிரி எடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கத்துல இருந்து எடுக்கணும், தடதடன்னு வந்து கரண்டி போட்டு எடுக்க கூடாது. இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா பாத்தீங்களா பன்னீராட்டமே இருக்கும், அவ்வளவு சாஃப்டா டேஸ்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் போட்ட குவாண்டிட்டி வந்து இது மாதிரி கப்ல வந்து ஒரு 3-4 கப் வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாம இது சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு, ஒரு அருமையான கெசகசா பாயாசம். பார்க்கும் போதே எம்மையா இருக்கு இல்லீங்களா ஃப்ரெண்ட்ஸ். காஃப் கண்ட்ரோல் ஆகும், உடம்புல இருக்கிற ஹீட் கண்ட்ரோல் ஆகும். காஃப் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னா சக்கரை கம்மியா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதிகம் போடாதீங்க. ஒரு அருமையான கெசகசா பாயாசம் ரொம்ப ட்ரெடிஷ்னலா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது வரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லைக் பண்ண பண்ண எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.